இது நான் அரசியலாக சொல்லலை. நீங்கள் பல அறிவிப்புகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ சென்னை முழுவதும் வந்து மேலே போகிற கம்பிகள் வந்து யூஜிசியாக மாற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்க, யூஜி கேபிளாக மாற்றுறேன்ட்டு. வருஷங்கள் ஓடிஸ் அந்த திட்டங்களை அவங்களால முழுமை பெற வைக்க முடியல. இந்த ஆண்டு தான் முதலமைச்சர் அவர்கள் கடுமையான உத்தரவு, சென்னை மாநகராட்சி முழுவதும் அந்த கம்பிகளை வந்து யூஜி கேபிளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த அறிவிப்புகளில் வந்திருக்கு. இது போன்ற நிலைகளில் வந்து இன்னும் ஒரே வாக்குறுதிங்க, ஒரு மின் திட்டத்தினுடைய வாக்குறுதி ஐந்து இடங்கள் இடம்பெற்றிருக்கு கடந்த ஆட்சியில். நிதிநில அறிக்கையில் இருக்குது, ஆளுநர் உரையில் இருக்குது, 110 விதியில் இருக்குது, முன்னாள் அமைச்சர் அந்த மானிய கோரிக்கையினுடைய அறிவிப்புகளில் இருக்குது, தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. ஐந்து இடங்களில் ஒரே திட்டத்தினுடைய அறிவிப்புகள் இருக்குது. ஆனால் அஞ்சும் அறிவித்து செயல்படுத்தினாங்களா? செயல்படுத்தலை. அதனால தான் வந்து 2006-11 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவருடைய சிறப்பு வாய்ந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்களை கூட கடந்த 10 ஆண்டுகளில் நிறைவேற்றாத திட்டங்களையும் இப்பொழுது நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. சார், இப்போ 400,000 பேர் விவசாயிகள் காத்திருக்காங்க, இப்போ மார்ச் வரைக்கும் இலக்கு வச்சிருக்கீங்க 100,000. இது மொத்த அந்த 400,000 பேலன்ஸ் வந்து ஏதாவது இலக்கு வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே நீங்களே கேட்பீங்க, ஏற்கனவே மின்சாரத்தினுடைய தேவைகள் நம்ம அந்த அளவுக்கு உற்பத்தி பெருக்கிட்டோமா, நிதிநிலை அந்த அளவுக்கு முடியுமான்னு இந்த லெவலுக்கு வரும்போது அடுத்த லெவலுக்கு அந்த கேள்விக்கு போவீங்க. இந்த ஆண்டு 100,000 இலக்கு. இது வரைக்கும் 1990 நவம்பர் 17 முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டாங்க, அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம். 19-11-1990 முதல் நடைமுறைக்கு அந்த திட்டம் வரப்பெற்றன. அன்னைக்கு வந்து ஏறத்தாழ 14,20,000 விவசாயிகள் ஏறத்தாழ அங்கே பயன்பெற்றவங்களுடைய விவசாயிகளுடைய எண்ணிக்கை 12,40,000 பேர் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது பயன்பெற்றாங்க. 31 ஆண்டுகள் 90-2021 வரைக்கும் இலவச மின் இணைப்பை பெற்றவர்களுடைய விவசாயிகளுடைய எண்ணிக்கை 10,36,000. இந்த ஓராண்டில் 100,000. இது ஒரு சவாலாக மின்வாரியம் எடுத்திருக்கு. மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று, இந்த பணிகள் நிறைவு பெற்ற பிறகு அடுத்த வருஷத்தை பற்றி யோசிப்போம். அடுத்த நிதிநிலை அறிக்கையில் என்ன செய்ய போகிறோன்னு இன்றைக்கி கேட்டால் தெரியாது. நீங்கள் அடுத்த பட்ஜெட்டை பற்றி இன்றைக்கி இந்த அறிவிப்புகள் கொடுத்துருக்குறோம், அதை செய்கிறோம் சார். இது முதல்ல செஞ்சு முடிக்கக்கூடிய பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம், விரைவாக அந்த பணிகளை செய்து முடிப்போம். சார், தமிழகத்தில் இன்னமும் கிராமப்புறங்களிலும் சரி நகரத்தையும் ஈவன் சென்னையிலுமே அடிக்கடி வந்து கரண்ட் வந்து கட் ஆகிட்டே தான் இருக்கு. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்லை, நீங்கள் தெளிவாக இப்போ முன்னாடியே சொன்னேன், கடந்த ஆட்சியை போல இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுடைய சர்வீஸ் நம்பர் சொல்லுங்கள், இந்த சர்வீஸில் இந்த இடத்துல பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லுங்கள், நான் பொறுப்படுத்துக்கேன். பொதுவாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து நாங்கள் 250 சோசியல் மீடியாவை பார்த்தோம், 250 சர்வீஸ் நம்பரோடு போட்டவங்க ஒரு 50 பேர் தான் இருக்கும், மீதியெல்லாம் வெறுமனே சென்னையில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், காஞ்சிபுரத்தில் மின் தடைன்னு போடுறாரு.